ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் பார்த்துருந்தோம் ஸ்பைஸ் ஜெட் பங்கும் ஜெட்ஆர்வேஸ் பங்கும் இன்னைக்கு ஒரு இறக்கத்தை சந்திச்சிருந்தது அப்படிங்கிறது. இந்த இறக்கம் எந்த காரணத்தினால இந்த டவுன் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்க, ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் பிளாட்ஃபார்ம்ல உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எத்தியோப்பாவில் கடந்த மார்ச் 10, 2019 அன்னைக்கு எத்தியோப்பாவின் அடிசபாபாவில் இருந்து கென்யாவின் தலைநகரமான நைரோபிக்கு பறக்க தொடங்கிய எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானம் ET-308 வெடித்து சிதறி 187 பேரை பலி கொண்டது. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா சீனா, அர்ஜென்டினா, இந்தோனேஷியா, எத்தியோப்பியா, மெக்சிகோ என பல நாடுகள் போயிங் 737 MAX 8 ரக விமானத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவும் அடிக்கடி விபத்துக்குள்ளாகும் போயிங் 737 MAX 8 ரக விமானத்துக்கு தடை விதிச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸ்டால் ப்ரெவென்ஷன் சிஸ்டம் என ஒரு மென்பொருளை போயிங் 737 MAX 8 ரக விமானத்தில் பொருத்தி இருக்கிறாங்க. இந்த மென்பொருள் போயிங் 737 MAX 8 ரக விமானங்கள் அதிரடியாக மிக வேகமாக மேல் எழும்புவதை தடுத்து நிலையாக பறக்க வசதியாக வடிவமைச்சிருக்காங்களாம். இந்த மென்பொருள் தான் ஏர்லைன் ஃப்ளைட் 610 அப்புறம் ET-308 விமான விபத்துகளுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அழுத்தமாக சந்தேகிக்கிறார்களாம் விமான விபத்து நிபுணர்கள். ஸோ இப்போ இந்தியாவின் விமான பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போயிங் 737 MAX 8 ரக விமானங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. விமான பயண அமைச்சகம் நேற்று இந்த செய்தியை தன் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு உறுதியும் செஞ்சுருக்காங்க. போயிங் 737 MAX 8 ரக விமானங்களில் தேவையான மாற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்த பிறகுதான் இந்தியாவில் இந்த ரக விமானங்கள் பறக்க முடியும் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இந்திய விமான நிறுவனங்களில் ஜெட் ஏர்வேஸ் மற்றும் ஸ்பைஸ்ஜெட் என இருவருமே அதிகம் போயிங் 737 MAX 8 ரக விமானங்களை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இந்த பங்கு வந்து இன்னைக்கு ஒரு இறக்கம் கண்டது அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இந்த செய்தி வெளியான உடனேயே ஸ்பைஸ்ஜெட் அப்புறம் ஜெட்ஏர்வேஸ் வியாபாரம் பறிபோகும் அப்படின்னு கருத்தில் கொண்ட வர்த்தகர்கள் வந்த விலைக்கு இந்த பங்குகளை விற்க தொடங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு காலையில் ஸ்பைஸ்ஜெட் பங்கு 77.90 ரூபாய்க்கு ஓப்பன் ஹை போயிருந்தாலும் 73.75 அப்படிங்கிற லோ வந்து லோ வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி நேற்றுலேருந்து இன்றைக்கி ஒரு நல்ல கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த பங்கு. ஸோ 78.80 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன ஸ்பைஸ் ஜெட், க்ளோஸ் ஆன ஸ்பைஸ் ஜெட்டு இன்றைக்கி புதன்கிழமை ஓப்பன் ஆன ப்ரைஸே 74. ஸோ அதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் இந்த பங்கில் நடந்திருக்கு. அதே மாதிரி ஜெட்ஏர்வேஸை பொறுத்த வரைக்கும் 240 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன இந்த பங்கு 242.80 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 236.70 அப்படிங்கிற லோவை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 240.85 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த செய்தி ஜெட்ஏர்வேஸ் நிறுவன பங்கை வச்சிருக்கிற இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸுக்கும் ஸ்பைஸ் ஜெட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ விமான நிறுவனம் அறிவிச்சிருக்கிற மாதிரி இவங்க அந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய தொழில் எப்படி மேம்படுத்த போகிறாங்க, இந்த பங்கோட விலை எப்படி ஏறப்போகுது, இந்த பங்கில் இந்த நியூஸ் எந்தளவுக்கு பாதகமாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்க. இந்த மாதிரி முக்கியமான பங்குகளை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இல்லை மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சில டீட்டெயில்ஸை நீங்கள் தெரியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Nandri, and have a great day.